வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே வாழ்க நலமுடன் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை நூறு நாட்களில் கண்டிப்பாக இது நடக்கும் உங்கள் வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு யோகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் என்பதை நீங்கள் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டீர்கள் அந்த வகைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மூன்று மாதம் நூறு நாட்களில் உங்களுக்கு நடக்கும் அந்த ஒரு யோக பலன்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் குரு பகவான் மகர ராசியிலிருந்து கார்த்திகை மாதம் நான்காம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் கும்பராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகி தனது ஐந்தாம் பார்வையால் மிதன ராசியும் ஏழாம் பார்வையால் சிம்ம ராசியும் ஒன்பதாம் பார்வையால் துலாம் ராசியும் பார்வை செய்வார் அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இலாபஸ்தானமான பதினோராம் இடமும் சுய முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்தையும் பார்வை செய்யக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பில்தான் இந்த குரு பார்வை என்பது அமைகிறது அந்த வகையில் குரு பலம் என்பது நூறு சதம் சிம்ராசி அன்பர்களுக்கு இந்த மூன்று மாதத்தில் மிக பூரணமாக கிடைக்கும் என்பது உறுதி சுகஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையால் செவ்வாய் பகவானை பார்ப்பதால் வண்டி வாகனச் செலவுகளில் வீண் விரயம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வண்டி வாகன செலவுகள் இந்த கார்த்திகை மாதம் இருக்காது புது வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவ செலவுகள் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு தாயின் உடல்நிலை நன்றாக இருக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பார்வையால் செவ்வாய் பகவான் அமைவதால் அந்த மருத்துவ செலவுகள் குறையும் தாயின் உடல் ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும் நான்காம் இடத்தில் சூரியன் புதன் கேது பகவான் இந்த மாதம் கார்த்திகை மாதம் குரு பகவான் பெயர்ச்சியாகும் அன்று சூரிய கிரகணம் நடைபெறும் அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு யோகமான அமைப்பு தான் ஏற்படும் ஒழிய சிம்மராசி அன்பர்கள் பயப்பட தேவையில்லை சூரிய பகவான் நான்காம் இடம் அமைவது என்பது சுகஸ்தானம் மிக நன்றாக இருக்கும் மாளிகையில் வாழும் அமைப்பை சூரிய பகவான் ஏற்படுத்துவார் ஒரு ஜாதகத்தில் சூரிய பகவான் லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் அமர்ந்தால் அந்த ஜாதகன் மாளிகை கட்டி மாளிகையில் வாழும் சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவார் அந்த வகையில் சிம்ம ராசி என்பவர்களுக்கு ராசி அதிபதி நான்காம் இடம் அதுவும் சுகஸ்தானத்தில் தன்னுடைய நட்பு வீடான செவ்வாய் வீட்டில் அமரும் பொழுது மிக நன்றாக உயர்ந்த பலன்களை தான் ஏற்படுத்தப் போகிறார் அதனால் சிம்ம ராசி அன்பர்கள் கடன் நோய் வம்பு வழக்கு என்று இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நூறு நாட்களில் கடன் எவ்வளவு இருந்தாலும் கட்டிவிடுவீர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்த்துவிடும் எவ்வளோ சொத்து சொத்து மூலிமா வில்லங்கம் வில்லங்க மூலியமாக வழக்கு வழக்கு மூலிமா சண்டைகள் இந்த மாதிரி இருந்ததெல்லாம் இந்த நூறு நாட்களில் காணாமல் செய்ய ஓடிவிடும் உங்களை விட்டு ஓடிவிடும் அந்த வாய்ப்பை இந்த நூறு நாட்களுக்குள் உறுதியாக நடக்கும் என்பது உறுதி வீடு வாங்கணும் நில வா நிலம் வாங்கணும் என்று கனவுகளில் இருந்தவர்களுக்கு இந்த நூறு நாட்களில் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நூறு நாட்களுக்கு பிறகு சூரிய பகவான் த குரு பகவானை நோக்கி சென்று கொண்டிருப்பார் அந்த வகையில் குரு பகவான் அஸ்தங்கம் அடைந்து அதில் ஒரு இரண்டு மாதம் குரு பகவான் பார்வை இழந்து விடுவார் அதனால் இந்த நூறு நாட்கள் மிக பிரமகாசமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது இந்த நூறு நாட்களில் நிலம் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்பை வாங்கக்கூடிய வாய்ப்பு ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்து உங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு நல்ல உறுதுணையாக இருப்பார் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்த தம்பதியர்களுக்கு இந்த நூறு நாட்களுக்குள் குழந்தை உருவாகும் அதற்குண்டான வாய்ப்புகள் மிக நன்றாக இருக்கின்றது ஏனென்றால் சுக்கர பகவான் ஒரு நான்கு மாத காலம் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமான தனுசு ராசியில்தான் இந்த வருடம் அமைகிறார் ஒரு நான்கு மாதம் இருக்கிறார் மாசி பங்குனி வரைக்கும் சுக்கரன் ஒரு ராசியில் அதுவும் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் அமர்வதால் பிள்ளைகளின் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை சம்பந்தமான அமைப்பு மிக நன்றாக இருக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு மிக நன்றாக இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் நல்ல முன்னேற்றமான அமைப்பை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான அமைப்பை ஏற்படுத்துவார் ஆறாம் இடமான மகர ராசியில் தனித்த சனி பகவான் அமர்ந்திருப்பார் அந்த வகையில் சனி பகவான் ஆறாம் இடம் இருப்பது என்பது மிகப்பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்ன யோகம் என்றால் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் அருள்வார் அதுவும் ஆறாம் இடம் வரக்கூடிய சனி பகவானால் மட்டும்தான் அதையும் கொடுக்க முடியும் அந்த வகையில் இந்த வருடம் இந்த ஒரு நூறு நாட்களுக்குள் அந்த அசையா சொத்துக்களினுடைய வாங்கக்கூடிய அமைப்பையும் சனி பகவான் உண்டு பண்ணிவிடுவார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு என்று கோர்ட்டு கேஸு என்று அழைந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நூறு நாட்களில் அதற்குண்டான வேலையே இல்லாமல் செய்து விடுவார் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சனி பகவானை நான்காம் பார்வையால் பார்க்கிறார் சனி பகவான் தனது பத்தாம் பார்வையால் செவ்வாய் பகவானை பார்க்கிறார் அந்த வகையில் எதிரிகள் உங்களை கண்டால் தெரித்து ஓடும் சூழ்நிலை உருவாகும் கடன் இருந்தால் கடனை அடைத்து கடன்காரர்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் சூழ்நிலை இல்லாமல் செய்துவிடுவார் சனி பகவான் சனியின் பலமே இதுதான் கடனை கொடுப்பவரும் சனி பகவான் தான் கடனை அடைப்பவரும் சனி பகவான் தான் சனி கொடுப்பதை சனி திருப்பி கட்டி கட்டிட்டு சனியே சொத்து சுகமும் வாங்கி வைத்து ஒரு மனிதனை மிக உயரத்திற்கு கொண்டு செல்வதும் சனி பகவான் தான் உடனே அந்த மனிதனை பிச்சை எடுக்க வைப்பதும் சனி பகவான் தான் சனி பகவானின் திருவிளையாடல்தான் இந்த உலகில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் சிம்மராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் திருவிளையாடல் இந்த நூறு நாட்களில் மிக நன்றாக இருக்கும் மிக உயர்ந்த பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு சனி பகவானால் கிடைக்கும் என்பது உறுதி ஸ்தானமான ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து லாபஸ்தானமான மிதுன ராசியை தனது ஐந்தாம் பார்வையால் பார்ப்பார் ஏழாம் பார்வையால் சிம்ம பார்ப்பார் தனது ஒன்பதாம் பார்வையால் துலாம் ராசியை பார்ப்பார் அந்த வகையில் லாபங்கள் நன்றாக வரும் உங்கள் முயற்சிகள் மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் என்று முயற்சி செய்கிறீர்களோ அதற்குண்டான பலன்கள் மிக நன்றாக லாபமாக வரும் அந்த வகையில் நீங்கள் தொழில் எந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொழில் தொடங்கலாம் என்ன வேலை செய்யலாம் என்று நினைக்கிறீர்களோ அந்த வேலை செய்யலாம் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பு இந்த நூறு நாட்களில் சிம்மராசி அன்பர்களுக்கு நடக்கும் அந்த நடப்பதை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒன்பது நவ கிரகங்களும் மிக சிறப்பான முறையில் இந்த நூறு நாட்களுக்கு மிக நன்றாக இருக்கின்றது அந்த நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பை சிம்ம ராசி அன்பர்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலம் மிக நன்றாக இருக்கும் எதிர்கால வாழ்க்கையில் கடன் நோய் வம்பு வழக்கு என்று இல்லாமல் சொத்துக்கள் வாங்கி மாளிகையில் குடியிருக்கும் வாய்ப்பை குரு பகவானும் சனி பகவானும் மற்ற ஏழு நவகிரகங்களும் உங்களுக்கு அருளா போகிறார்கள் இந்த நூறு நாட்களுக்குள் அதன் பிறகு குரு பகவான் ஒரு இரண்டு மாதம் நீசப அஸ்தமனம் அடைந்து விடுவார் அஸ்தமனம் அடையும் குரு பகவானால் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும் அதன் பிறகு ஆதிசா அதிசார குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகிவிடுவார் அந்த வகையில் அந்த நூ நூறு நாட்கள் தான் வருகின்ற நூறு நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் குருவும் சனியும் மகர ராசியில் இரு கிரகங்களும் இணைந்து பன்னிரண்டு ராசியில் பிறந்த அன்பர்கள் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் மிக உள்ளாக்கி உள்ளாக்கிவிட்டார்கள் ஏனென்றால் சனியும் குருவும் ஒரு ராசியில் இருவரும் கூட்டு சேர்ந்தால் சனி கொடுக்கும் கெட்ட பலனும் மட்டுப்படும் குரு கொடுக்கும் நல்ல பலனும் மட்டுப்படும் அந்த வகையில் நாடே ஏகப்பட்ட கஷ்டத்துக்கு ஒன்று உள்ளாகிவிட்டார்கள் அந்த மாதிரியான கஷ்ட சூழ்நிலைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் உலக மக்கள் அனைவருக்குமே கஷ்ட சூழ்நிலைகள் இல்லாத ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த நூறு நாட்களில் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களை ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறது அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்கள் மிக பிரம்மாண்டமாக வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் என்பது உறுதி அனுபவத்தில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்ன மூன்று மாதம் நூறு நாட்கள் தானே நூறு நாட்களில் என்ன பலன் நடக்கிறது என்று நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அடுத்தது நம்ம சேனலுக்கு வந்து நம்ம சேனல் பலனை நீங்கள் தேடி நம்முடைய சேனல் பலனை மீண்டும் நீங்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்பது எனக்கு மிக நன்றாக தெரியும் வணக்கம் நன்றி ஜோதிட சம்பந்தமான அனைத்து பதிவுகளுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க தான் நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்